சாதனை புரிஞ்சா ஐ படத்தோட தெலுங்கு உரிமை. ஐ படத்தோட தெலுங்கு டப்பிங் உரிமை அதிக விலைக்கு போக வாய்ப்பு இருக்கிறதா சில தினங்களுக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருந்தோம். சுமார் 30 கோடி ரூபாய் வரையில அந்த படத்தோட விலை நிர்ணயிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாக இருந்தது. இப்போ தெலுங்கு தயாரிப்பாளர்கள் என் வி பிரசாத் இந்த படத்தை 30 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறதா அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்குது. அப்படி அந்த விலை கொடுத்து வாங்கியிருந்தா அதுதான் தெலுங்குல விற்கப்பட்ட ஒரு தமிழ் படத்தோட அதிகபட்ச டப்பிங் விலையா இருக்கும்னு டோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்குது. இதுக்கு முன்னாடி சங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த எந்திரன் திரைப்படத்தோட டப்பிங் உரிமை சுமார் 27 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டது. மீண்டும் சங்கர் இயக்கத்திலேயே உருவாகி இருக்கும் படமான ஐ படம் அந்த சாதனையை முறியடிச்சு 30 கோடி ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் ஒரு தமிழ் படம் டப்பிங் செய்யப்பட்டு தெலுங்கில் வெளியிடப்பட்டா அந்த படம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அதிகபட்சம் 20 கோடி ரூபாய் மட்டுமே வசூலாகும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்க ஐ படம் 30 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த தொகையை வசூலிக்கிறது கடினம்னு சொல்கிறாங்க. ஆனால் சங்கர் படம்ன்றதுனால எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி அந்த தொகையை ஐ படம் வசூலித்து கொடுத்துட்டா அது மிகப்பெரிய வசூல் சாதனையாக அமைஞ்சிடும்னு சொல்கிறாங்க.